என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தினால் எந்த நோயும் இல்லாமல் பல ஆண்டுகள் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெள்ளை விஷ்ணு கிராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இப்போ தான் மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழை பெய்யும் போது களிமண் பூமிகள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த 10 நாளில் தரையிலேயே படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி, ரொம்ப அழகாக வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் வெள்ளை விஷ்ணு கிராந்தி அப்படின்னு பேர். இந்த வெள்ளை விஷ்ணு கிராந்தியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இதுக்கே விஷ்ணு கிராந்தி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததுன்னா, அந்த காலத்தில் மனிதர்கள் இறந்து போகக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று கடுமையான காய்ச்சல், இரண்டாவது அதிகமாக போகக்கூடிய பேதி. அந்த கடுமையான காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்து தான் அந்த விஷ்ணு கிராந்தி. இன்றைக்கு நிறைய வகையான காய்ச்சலை நம்ம பார்க்குறோம். இந்த நாள் முழுவதும் இருக்கக்கூடிய காய்ச்சல், மாலை நேரங்களில் மட்டும் ஏற்படக்கூடிய காய்ச்சல், 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மட்டும் ஏற்படக்கூடிய காய்ச்சல், இரவு நேரங்களில் மட்டும் ஏற்படக்கூடிய காய்ச்சல், காலை நேரங்களில் மட்டும் ஏற்படக்கூடிய காய்ச்சல்னு ஒரு காய்ச்சலுடைய வெளிப்பாடாக நிறைய காய்ச்சல்களை நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருக்கும்போதும் அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருக்கும்போதும் ஒரு வகையான காய்ச்சல் ஏற்படுவதை பார்க்குறோம். இந்த காய்ச்சல் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, நாள் முழுவதும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். வழக்கமாக நம்ம கொடுக்கக்கூடிய எந்த மருந்துகளும் பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சலை குறைக்க உதவவே உதவாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மிக கடுமையான சவாலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காய்ச்சலை கூட கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் இதற்கு விஷ்ணு கிராந்தி அப்படின்னு பேர். இந்த விஷ்ணு கிராந்தியை பொறுத்தவரையிலும் இதோட வேறு தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு அதோடய வேருன்றது பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்துக்கு ஒரு 5 கிராம் 10 கிராம் தான் கிடைக்கும் மேக்சிமமே, அவ்வளோதான் அந்த வேர் வரும். அந்த வேரை வந்து அப்படியே எடுத்து உலர வைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தையோ அல்லது அரைத்து எடுக்கக்கூடிய சாறையோ, ஒரு 5 மில்லி அளவுக்கு சாறுனா 5 மில்லி அளவுக்கு அதோட இஞ்சி சாறு கலக்க வேண்டும். இதை காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி ஒரு மாத காலம் கொடுத்து வந்தாலே உடல் தேற்றின்னு சொல்லுவோம். ஒரு டைஃபாய்டு ஜுரம் வந்திருக்கு, ஒரு மலேரியா காய்ச்சல் வந்து போயிருக்கு, அல்லது வந்து ஒரு அறுவை சிகிச்சை நமக்கு முடிந்திருக்கிறது, அதன் பிறகு உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாகிறத பார்க்கலாம், உடல் எடையெல்லாம் கடுமையாக குறைந்து போய் வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய வேலை கூட செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை மிக வேகமாக குணப்படுத்தி இயல்பான நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வந்து இந்த விஷ்ணு கிராந்திக்கு உண்டு. இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்றைக்கு நிறைய பொதுவாக வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா அதோடைய பக்க விளைவுகள், உடலுடைய ஆரோக்கியம் குறைதல், மனதுடைய ஆரோக்கியம் குறைதல், உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பல், ஆனால் எப்போ பார்த்தாலும் பசி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், அந்த மாதிரி நிறைய சின்ன பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை சதா சர்வகாலம் சண்டை போடுகிறது, சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியாக தூங்கிறது கிடையாது, ஆனால் எப்போ பார்த்தாலும் படுத்துட்ருக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சை அப்படிங்கிறது இந்த வெள்ளைப்படுதலை நிறுத்துவதற்கான சிகிச்சை தான். இந்த விஷ்ணு கிராந்தியுடைய முழு தாவரத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு செய்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அறவே மறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பெண்களுக்கு புது வகையான ஒரு பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜைனல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பிறப்புறுப்பு திடீர்னு காரணமே இல்லாமல் மிகவும் வறண்டு போகக்கூடிய ஒரு சூழல். அந்த மாதிரி வறண்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கடுமையான அரிப்பு ஏற்படலாம், எரிச்சல் ஏற்படலாம். இன்றைக்கெலாம் நிறைய மாய்ஸ்சரைசர் அதுக்காக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் தற்காலிக குணம் கொடுக்கிறதே தவிர நிரந்தர குணம் கொடுப்பதில்லை. அதற்கு நிரந்தர குணம் கொடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளை விஷ்ணு கிராந்தி தான். வெள்ளை விஷ்ணு கிராந்தியை நன்றாக அரைத்து ஒரு கொட்டைப்பாக்களவு எடுத்து ஒரு கிளாஸ் பாலில் அதை கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிடும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வறட்டுத்தன்மை, வெஜைனல் ட்ரைனஸ், மிக வேகமாக மறைந்து குணமாகறத பார்க்கலாம். இதை
இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி அந்த மெனோபாஸ் ஏஜ் வரும்போதோ இல்லை வந்து கர்ப்பப்பையை வந்து ஆப்ரேஷன் மூலம் அகற்றிய பிறகோ அந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வெஜைனல் ட்ரைனஸ் தான். அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். காலையிலிருந்து ராத்திரி வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த வெயில் அதிகமாக ஆக ஆக அந்த தலைவலியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த தலைவலி ஏற்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். தலைவலிக்குள்ள மாத்திரைகளை சாப்பிட்டாலோ அல்லது வாந்தி எடுத்து எல்லாம் பித்தம் வெளியில் வந்த பிறகு தான் ஒரு தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு அவங்க படுத்தாங்கன்னா தூங்குவாங்க. தூங்கி எழுந்த பிறகு தான் அந்த தலைவலி குணமாகும். அவர்களுக்கும் இந்த விஷ்ணு கிராந்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து. விஷ்ணு கிராந்தியை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை அல்லது அந்த ஒரு கல்கத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டாலே அந்த பித்தத்துடைய அளவு குறைவதை நம்ம பார்க்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய தலைவலியுடைய அளவு படிப்படிப்படியாக குறைந்து 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 ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா தலைவலியோ அல்லது அதனால் ஏற்படுகின்ற வாமிட்டிங் சென்சேஷனோ அல்லது வாந்தி சம்பந்தப்பட்ட அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். ஆண்கள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏதாவது எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் போண்டா பஜ்ஜி சமோசா ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து அப்படியே ஒரு மிதக்கிற மாதிரியே இருப்பாங்க. சாதாரணமாக அவங்களால நடக்க முடியாது. தலையில் ஏதோ ஒரு 10 கிலோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி தலை ஃபுல்லாக ஒரு ஹெவி ஆகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட அந்த ஹெவினஸை குறைப்பதற்கு இந்த விஷ்ணு கிராந்தி, குறிப்பாக வெள்ளை விஷ்ணு கிராந்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்று உயர் இரத்த அழுத்தத்தை பற்றி இன்றைக்கி நிறைய நம்ம கவலைப்படுறோம். அந்த உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு கூட இந்த வெள்ளை விஷ்ணு கிராந்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கடுமையான காய்ச்சலுக்கு பிறகு உடலில் ஏற்படுகின்ற பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அதே போல் அவர்களுடைய பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வெஜைனல் ட்ரைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வெள்ளை விஷ்ணு கிராந்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் தினந்தோறும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் எப்போதெல்லாம் கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் ஜனநாயகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு சாவுமணி அடிக்கப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் இந்த கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வழியை நெரிப்பதன் மூலமாக அல்லது சில தனிப்பட்ட குழுக்கள், அது சாதிய குழுக்களாக இருக்கலாம் மதவாத குழுக்களாக இருக்கலாம், கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வழியை நெரிக்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளான எழுத்துரிமை பேச்சுரிமை என்பது உடனடியாக ஒரு பெரும் அபாயத்திற்கு உள்ளாவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு ஒரு ஜனநாயக அமைப்பினுடைய அடித்தளமாக இருப்பதே இந்த கருத்துரிமையும் பேச்சுரிமையும் தான். அந்த கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் சில பொறுப்புகள் உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அந்த பொறுப்புகள் மீறப்படுகிற போது அதற்கான முறையான விசாரணைகள் தேவை என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் எந்த விதமான விசாரணையும் அற்ற வகையில் ஊடகங்களுக்கு தண்டனைகளை வழங்குவது அல்லது மாற்று கருத்துக்களை சொல்பவர்களை நீங்கள் அவர்களுடைய வாய்களை மூடுவது என்பது எதேச்சாதிகாரத்தினுடைய முதல் படி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட எதேச்சாதிகாரம் எப்பொழுதெல்லாம் தலைதூக்குகிறதோ அப்போதெல்லாம் நாம் உரத்த குரலில் குரல் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று தோன்றுகிறது. மத்திய அரசினுடைய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சமீபத்தில் NTTV என்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு 1 நாள் தடையை விதித்திருக்கிறது. அந்த 1 நாள் முழுக்க அவர்கள் எந்த ஒளிபரப்பையும் செய்யக்கூடாது என்று. அதே போல் ஒரு அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கும் ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மைனர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமியை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில், ஒரு குடும்ப பிரச்சனை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் காட்டினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதற்கும் 1 நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடைகள் குறிக்கக்கூடிய அர்த்தம் என்பது என்ன? முதலாவதாக இந்த NTTVக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை என்பது இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் அந்த தொலைக்காட்சி
இந்த பதான்கோட்டில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதல், அதாவது பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதலை பற்றி நேரடி ஒளிபரப்பு செய்தபோது இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த சில தகவல்களை வெளியிட்டது, அது பயங்கரவாதிகளுக்கு உதவி இருக்கலாம் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த தொலைக்காட்சிக்கு இந்த தடையை மத்திய அரசு விதித்திருக்கிறது. இந்த தடை என்பது பல கேள்விகளை இன்று கெளப்பியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், முதலாவதாக அந்த தொலைக்காட்சி நிறுவனம் சொல்லக்கூடிய பதில் என்பது, நாங்கள் பிரத்யேகமான எந்த தகவலையும் நாங்கள் வெளியிடவில்லை, மாறாக பொது வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வேறு வெளிப்படையாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில தகவல்களைத்தான் நாங்கள் கூறினுமே தவிர இரகசிய தகவல்கள் எதையும் நாங்கள் வெளிப்படுத்தவில்லை என்று மிக தெளிவாக இந்த தொலைக்காட்சி கூறுகிறது. அது மட்டுமல்ல, அதே போன்ற ஒரு ஒளிபரப்பை அன்றைக்கு இந்தியாவினுடைய பல தொலைக்காட்சிகள் செய்தன. அப்படி இருக்கிற போது குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியின் மீது மட்டும் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருப்பதனுடைய நோக்கம், அந்த தொலைக்காட்சி தொடர்ந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறது. அந்த தொலைக்காட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே பல்வேறு விதமான முரண்பாடுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றன என்கிற பின்புலத்தில் தான் நாம் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, அவர்கள் அப்படி மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுப்பதில் ஒரு தர்க்கரீதியான ஒரு நியாயம் இருக்கிறதா என்பதையும் நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால், பொதுவாக தேசபற்று அல்லது தேச பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் இன்றைக்கு எல்லோரின் மீதும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. முக்கியமாக மாற்றுக்கட்சியினர் மீது சொல்லப்படுகிறது, பல்கலைக்கழகங்களில் இயங்கக்கூடிய மாணவர் அமைப்புகளின் மீது அதுபோன்ற ஒரு தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன, இவர்கள் எல்லாம் தேச விரோத கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்று. இப்படி பாஜக தனக்கு ஒவ்வாத ஒவ்வொரு விஷயத்தையும் தேச விரோதம் என்கிற ஒரு முத்திரைக்குள் தொடர்ந்து அடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அத்துமீறி சட்டப்புற விரோதமாக ஒன்றை செய்திருந்தால் நேரடியாக தடை என்கிற அந்த அதிகாரத்தை மத்திய அரசு பயன்படுத்துவது என்பது மிக மிக ஆபத்தானது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற பட்சத்தில் அதற்கென அமைக்கப்பட்ட ஒரு சுயேச்சையான கமிட்டியோ அல்லது நீதிமன்றமோ தான் விசாரணைக்கு உட்படுத்தி அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது என்கிற பட்சத்தில் அந்த தொலைக்காட்சிக்கு என்ன தண்டனை வழங்குவது, அபராதம் விதிப்பதா அல்லது வேறு விதமான தண்டனைகள் வழங்குவதா என்பதை எல்லாம் முடிவு செய்ய முடியும். மாறாக எடுத்த எடுப்பில் இதுபோன்ற ஒரு தடை செய்கிற அதிகாரத்தை மத்திய அரசு வைத்து கொண்டிருப்பது என்பது மிக மிக ஆபத்தான ஒன்று. இதை பற்றி சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இது நெருக்கடி நிலை காலத்தை நினைவுபடுத்துகிறது என்று. உண்மையிலேயே நெருக்கடி நிலை காலத்தில் தான் பல பத்திரிகைகள் முடக்கப்பட்டன, முரசொலி போன்ற இதழ்கள் எல்லாம் கூட அவை எதையுமே எழுத முடியாத நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் நமக்கு வரலாற்றில் நினைவு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் அதை கூட தன்னுடைய அறிக்கையிலே நினைவு கூர்கிறார். இந்த நிலையில் அந்த தடையை எதிர்த்து கூட கலைஞர் அவர்கள் கடுமையான தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக சிந்தனையாளர்களும் ஊடகவியலாளர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருதலைப்பட்சமாக இந்த தடையை அறிவிக்கிற அதிகாரம் என்பது மத்திய அரசிற்கு இருப்பது, ஒரு விதத்தில் நாளைக்கு இந்த தடையை மாற்று கருத்துக்கள் கொண்ட வேறு யார் யார் மீது வேண்டுமானாலும் தேச பாதுகாப்பு அல்லது தேச விரோதம் என்கிற கருதுகோள்களின் அடிப்படையில் அவர்களால் பயன்படுத்த முடியும். இதற்காகத்தான் அவர்கள் இதை ஒரு பரிசோதனை முயற்சியாக செய்கிறார்களோ என்று கூட நமக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு மிக தெளிவாக அடிப்படை கருத்துரிமையை வரையறுத்து கொடுத்திருக்கிறது, பேச்சுரிமையை வரையறுத்து கொடுத்திருக்கிறது. அதேபோல் ஒரு இதுபோன்ற ஒரு ஒளிபரப்பு சார்ந்த பிரச்சனைகள் வருகிற போது அந்த கேபிள் ஆக்ட், அதன்படி பார்த்தீர்கள் என்றால் நேரடியாக அரசு நடவடிக்கை எடுக்க முடியாது, மாறாக அதற்கான அமைக்கப்பட்ட ஒழுங்குமுறை கமிட்டி தான் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதையும் அந்த சட்டம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் எல்லா நெறிமுறைகளையும் மீறிவிட்டு மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது நரேந்திர மோடி சொல்கிறார், அதாவது நாம் யாருமே எமர்ஜென்சி காலத்தை, நெருக்கடி நிலை காலத்தை மறக்கக்கூடாது, அந்த காலம் என்பது கொடுமையானது, அதை நாம் கட்சி பேதமிற்று அனைவரும் நாம் அந்த தினத்தை நினைவு கூற வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அவர் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போதே டெல்லியில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு இராணுவ வீரர், இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்கிற அந்த திட்டத்தில் உள்ள சில குளறுபடிகளை எதிர்த்து ஒரு இராணுவ வீரர் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்படி தற்கொலை செய்து கொள்கிற போது அவரை பார்க்க செல்கிற டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ராகுல் காந்தி, இவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். போய் அவர் இறந்த ஒருவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக சென்றவர்கள் கூட கைது செய்யப்படக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இந்த எமர்ஜென்சியை பற்றி பிரதமர் அவர்கள் பேசுகிற இந்த விஷயத்தையும் ஊடகங்களின் மீது ஒரு தொலைக்காட்சி மீது இப்படி நேரடியாக தடை விதிக்கிற ஒரு சூழலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உண்மையில் பாஜக தான் தொடர்ந்து எமர்ஜென்சியை நினைவூட்டி கொண்டிருக்கிறது, எமர்ஜென்சி போன்ற ஒரு காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஊடகங்களின் மீது, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களின் மீது, பண்பாட்டு நடவடிக்கைகளின் மீது ஒரு ஒட்டுமொத்தமான கட்டுப்பாட்டை செலுத்த இன்றைய அரசு விரும்புவதைத்தான் இது காட்டுகிறது. இதற்கு எதிரான கடுமையான போராட்டத்தை நாம் தொடங்காவிட்டால் நம்முடைய சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வெகு விரைவில் பறிபோய்விடும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே ரமேஷ். ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரா, பொதுவாக இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் ஆண்களோட உடல்நலம் சுகாதாரம் பேணக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுது. இந்த நவம்பர் சொல்லும்போதே இந்த மாதிரியான விஷயங்களை மொவம்பர் அப்படின்னு சொல்லி இந்த துறை சார்ந்தவர்களுக்கு தெரியும். ஆண்கள் உடல்நலம் அப்படின்னும் போது பொதுவாக ஆண்களுக்கான பிரச்சனைகள் என்ன, எந்த மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அதிலிருந்து மீள்றதுக்கான வழிமுறைகள் என்ன, அதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதம் முழுவதும் மொவம்பர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரா ஆண்களுக்கான பிரச்சனைகள் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ, நன்றி. இந்த மாதம் முழுவதுமே ஆண்கள் சுகாதாரம், ஆண்கள் உடல் நலத்தை பேணுறதுக்கான ஒரு மாதமாக கருதப்படுது. அந்த ஏன் நம்ம இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன, இந்த மொவம்பர் அப்படிங்கிற இந்த வார்த்தை எதிலிருந்து வந்துச்சு, இதை நம்ம ஏன் வந்து இப்போ வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இது சார்ந்தும் உங்களுடைய துறை சார்ந்து சிறுநீரக பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும், அதற்கான அறிகுறிகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏன் இப்போ தேவை, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேரில் இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த நவம்பர் மாதம் மொவம்பர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். இது எங்கிருந்து வந்தது, இதற்கான காரணம் என்ன, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இங்கே நாம் இன்னைக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வணக்கம். மொவம்பர்ன்றது வந்து இசன் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். இது வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ரெண்டு பேரால் ஆரம்பிக்கப்பட்டது, இது பேர் வச்சாங்க. இது ஏன் இது நவம்பர் மொவம்பர் சொன்னாங்கன்னா, இந்த மந்த் ஃபுல்லாக அது வந்து ஆம்பளைங்களுக்கான ஹெல்த் சுகாதாரம் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. இந்த பர்டிகுலர் மந்தில் ஏன் பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மந்த் சூஸ் பண்ணி அந்த மந்தில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் மென்ஸ் வெல் கம் அவுட் அண்ட் திங்க் அண்ட் செக் பண்ணிக்குவாங்க, அவங்க தன்னை பரிசோதனைக்கு உள்ளாக்குவான்றதுதான். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாவம்பர் மந்தில் வந்து மீசையை எடுத்துகிட்டு, தாடியை எடுத்துகிட்டு, இது அந்த நவம்பர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ஹோல் மந்த் வந்து ஷேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தே க்ரோ த முஷ், அதாவது மீசையை வளர்த்துட்டு தாடியை வளர்த்துட்டு தே வில் க்ரியேட் அவேர்னஸ். இது எப்படின்னு சொன்னீங்களா, ஒருத்தர் ஷேவ் நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் மீசைன்றது இஸ் ஆம்பளைங்கும் ஒரு இட்ஸ் இஸ் அ வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இட். பட் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் அந்த மீசை வளர்க்கும்போது நாலு பேர் கேட்குறாங்க, ஏன் வை யூ டென்ட் ஷேவ் டுடே, நோ ஐ எம் ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ், பீப்புள் ஹெல்த், த பீப்புள் ஆஸ்க் குவெஸ்டின், தே நோ வாட் இட் இஸ். அதுக்காக தான் இந்த ஹோல் த ஐடியாஸ் கம். ஸோ இட் இஸ் டசன்ட் இன்வால்வ் எனி மணி ஆர் எனி திங், பட் இட்ஸ் கிரியேட் அன் அவேர்னஸ். ஸோ பேசிக்கலி இந்த மென்ஸ் ஹெல்த்ன்றது வாட் தே ஆர் ட்ரைங் டு என்ன இதில் சொல்ல வராங்கன்னா, இது வந்து உலகத்துலேயே பார்த்தீங்களா, அந்த ப்ராஸ்டேட்ன்றது வந்து ஆம்பளைங்களுக்கு மாத்திரம்தான் இருக்க ஒரு மேல் ஆர்கன். அது வந்து உலகம் ஃபுல்லாக ஆம்பளைங்களுக்குள்ள இறப்புக்கான காரணம் வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ன்ற ஒன்று. இட்ஸ் வேர்ல்டு வைட், ஈவன் இன் இந்தியாவிலே இது வந்து ரெண்டாவது, அதாவது ஆம்பளைங்க எதனால் சாகுறாங்கன்னு பார்த்தீங்களா, இதுதான் ரெண்டாவது காஸ். பட் இது இந்தியாவிலே இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஆம்பளைங்களுக்கு வர ஆறாவது காமனஸ்ட் கேன்சர் இது, ப்ராஸ்டேட் கேன்சர். இதுதான் வந்து மெயின் கில்லர்
ஆஃப் மென்ஸ் திஸ் ஒன். ஸோ பேசிக்லி இதை என்ன பண்ணுறாங்க, இந்த மவம்பர் மந்த்ன்றது கிரியேட் அன் அவேர்னஸ் ஃபார் தேட் அண்ட் டு ஸ்டாப் மென் டையிங் யங் ஆர் டு ஃபேஸ் டு சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் மென்ஸ் ஹெல்த். அதுதான் மொவம்பர்ன்றது. இது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் மாத்திரம் இல்லை, இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இல்லாமல் இந்த டெஸ்டிகுலர் கேன்சர், அதுவும் ஆம்பளைங்களுக்கு வர ஒன்று, இந்த ஆண்ட்ரோபாஸ், மென் செக்ஷுவல் ஹெல்த், டிப்ரெஷன், ஆல் திஸ் ஆர் மைனர் இஷ்யூ. இப்போ இந்த முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஆண்கள் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வோடு இப்போ இருக்கணும், இதை பற்றின இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவங்களுக்கான ஹெல்த் செக்கப்புக்காக போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது இந்த மந்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போது மென் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்களுக்கான வியாதிகள், அதுவும் ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தீவிரமான வியாதிகள்லாம் என்னெல்லாம் இருக்குது? இப்போதைக்கு ஆஸ் அ நான் வந்து சிறுநீரக மருத்துவன்ற முறையில் எங்களோட ஸ்பெஷாலிட்டியில் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்னு சொல்கிற ப்ராஸ்டேட் கேன்சர் தான் வந்து உலக அளவில் ஆம்பளைங்களை பாதிக்கப்படுற ஒரு காமனஸ்ட் கேன்சர் அண்ட் காஸ் ஆஃப் டெத். அது ஒன்று. இது அது இல்லாமல் ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது வந்து ஆம்பளைங்களுக்கு வர ஒரு ஆறாவது காமனஸ்ட், அதாவது அடிக்கடி வர ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ அதை பற்றி தான் மெயினாக விழிப்புணர்வு கொண்டு வர போகிறோம். அது இல்லாமல் சில ஆம்பளைங்களுக்குன்னு சில இது இருக்கு, அந்த டெஸ்டிகுலர் கேன்சர், அந்த விரையிலேருந்து வர கேன்சர், அப்போ அந்த மென் செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன். இந்த மென்னாலே ஜென்ரலி தே திங்க் தே ஆர் டஃப், என்ன எதுவும் பண்ணாது, ஐ எம் டஃப்ன்ற ஒரு ஃபீலிங் போய் தே ஆல்சோ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட், தே ஹாவ் டு ஹாவ் தர் செக் தர் ஹெல்த், சப்போர்ட் தர் ஃபேமிலின்றது தான் இந்த மென்ஸ் அவேர்னஸ் மந்த். கண்டிப்பாக சார். இப்போ இந்த டிசீஸ் பற்றி நம்ம பேசும்போது அதிலேயும் உங்கள் துறை சார்ந்த வியாதிகள் அப்படின்னு நம்ம சொன்னால் நீங்கள் ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றி சொல்கிறீங்க. இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது என்ன, இது எந்த உறுப்பை வந்து, இட்ஸ் அ கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதோட பாதிப்பு வந்து எவ்வளோ தூரம் தீவிரமாக இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வியாதியை பற்றின ஒரு அவேர்னஸ் எவ்வளோ தூரம் இருக்குது? இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ன்றது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5% தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, எங்களோட செயல்முறையில் என்ன பார்க்குறோன்னா, அதுக்கு மேலே இருக்கோ நம்ம அதை நம்ம போய் கண்டுபிடிக்கலையோன்றது எல்லா மருத்துவரோட ஒரு இது. ரெண்டாவது, வெளிநாடுகளில் வந்து நிறைய இந்த கண்டுபிடிக்கிறாங்க, பட் அவங்களாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களோட இன்சிடென்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் கேஸஸ் எவ்வளோ கேஸ் ஒரு வருஷத்தில் கண்டுபிடிக்கிறாங்கன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க யாரும் அதனால் சாகிறதில்ல, ஏன்னா பிகாஸ் தேர் ஆல் கம் முதல்லையே வந்துடுறாங்க, அந்த கேன்சரெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள குணப்படுத்த முடியுது. பட் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வரதே ரொம்ப லேட் ஸ்டேஜாக வராங்க, அதனால் வர கேன்சர் ஆர் டெத் ஆர் மார்ட்டாலிட்டி வந்து நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரு ரீசன் வந்து நம்ம ஊரில் வந்து அவேர்னஸ் ரொம்ப குறைவு, அதாவது வந்து அதை போய் டெஸ்ட் பண்ணணும் அது பண்ணணுன்ற அவேர்னஸ் குறைவு. பட் வாட் இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, எங்களோட செயல்முறை என்ன பார்க்குறோன்னா, இந்த கேன்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அது ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம இந்தியாவிலையும் அதோட இது அதிகமாகிட்டுருக்கு. ரெண்டாவது, நம்ம இது வந்து அடுத்து வரப்போகிற வருடங்களில் நம்ம வந்து இன்னும் நிறைய தான் பார்க்க போகிறோம். ஏன் பார்க்க போகிறோம்னா, ஒன்று மக்களுக்கு அவேர்னஸ் வந்துடுச்சு, இந்த மென் ஆல்சோ, இப்போ ரெண்டாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப், அது மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்க, அதில் கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, நம்மளோட உணவு பழக்கம் மாறி இருக்கு, நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஸோ மென் ஆர் க்ரோயிங் ஓல்டர், நம்மளும் வந்து கொஞ்சம் ஓல்டர் பேஷன் ஆம்பளைங்க பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கேன்சர் அதிகமாகிட்டு தான், ஸோ வரப்போகிற இதில் இந்த ப்ராஸ்டேட் கேன்சரோட இது வந்து அதிகமாக தான் போகுது, அது டெஃபினட்டாக ஆகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக போகும்போது நம்மளை ப்ரிப்பேர் படுத்திக்கிறது நல்லது. அதனால தான் இந்த ஸ்ப்ரெட் அவேர்னஸ் வந்து முதல்லையே கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணி வி ஷுட் மேக் த ஹெல்த்தியர் லைஃப். கண்டிப்பாக சார். இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் இதை டயக்னைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட லாஞ்சிவிட்டி இருக்குது, அதை க்யூர் பண்ண முடியுது அப்படின்னும் போது இங்கே அவேர்னஸே இல்லை அப்படின்னு. பொதுவாக இந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து இந்த புற்றுநோய் எப்படி வரும், அதுக்கான அறிகுறிகளை வந்து இவங்க எப்படி ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுக்க முடியும்? இது ஜென்ரலாக வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அறிகுறி வந்து கண்டுபிடிக்கும் போதே நம்ம லேட் ஆகிடுது.
ஜென்ரலி. அதனால் நம்ம வந்து அறிகுறிகள்லாம் வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராஸ்டேட்டோட. அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான். அதுக்கு என்னென்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய், ஒரு யூரலஜிஸ்ட் டாக்டர் போயிட்டு ஒரு கன்சல் யூரின் ப்ராப்ளம் இருக்கா, டாக்டர் வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை ஃபீல் பண்ணி பார்ப்பார். இன்னொரு பிளட் டெஸ்ட் கால் பிஎஸ்ஏன்றது, அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அதாவது ஸ்க்ரீனிங்ன்றதே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். அதனால் எல்லோரும் வந்து நம்ம தன்னை டெஸ்ட் பண்ணிக்கணுன்றது வந்து இட் இஸ் வெரி கான்ட்ரவர்ஷியல். பட் ஒரு சில ஹை ரிஸ்க் பீப்புள், அதாவது வேர் யாருக்கு வரும்ன்றது, ப்ராஸ்டேட் கேன்சர் ஜென்ரலின்றது வந்து ஆஃப்ரிக்கன்ஸ், பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ், அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ரெண்டாவது காகேஷியன்ஸ், வெளி இதுக்கு. அது இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, தட் இஸ் அப்பாவுக்கு இருந்ததுன்னா அவங்க சன்னுக்கோ அவங்களோட பிரதர்ஸ்க்கோ அந்த கான்சிடன்ஸ் இஸ் ஹை. த தேர்ட் மோஸ்ட் காமன் இஸ் ஏஜ். வயசு ஆக ஆக அந்த ப்ராஸ்டேட் கேன்சரோட இன்சிடென்ஸ் அதிகமாகும். ஸோ பேசிக்கலி இப்போது ரெண்டாவது வந்து நம்ம ஊரில் அப்பாவுக்கு இருக்கான்னு கேட்டால் அவருக்கும் ப்ராஸ்டேட் இருந்தது சார்னுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த நார்மலே அந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் நார்மல் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் இருக்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் ஸோ பேசிக்கலி நம்ம டாக்டர் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது வந்து சாதாரணமாக ப்ராஸ்டேட்ன்றது ஏஜ் வயசாக வர ப்ராஸ்டேட் தொந்தரவா இல்லை கேன்சர்னா, அவங்க அப்பாவுக்கோ இல்லை பிரதருக்கோ கேன்சர் இருந்ததுன்னா அவங்கள ஏர்லியாக நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்க நல்லது. ஸோ இப்போது அந்த கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் கேன்சருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை கிடையாது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் இங்கே கேன்சருக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. பட் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போது இருந்துருது வயசு ஆக ஆக ஆம்பளைங்களுக்கு வர ப்ராஸ்டேட் என்லார்ஜ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் சேஞ்சஸ். அந்த மாதிரி ப்ராஸ்டேட் பெருசாகும்போது யூரின் போகிறது ட்ரபிள் வரலாம். ஒன்று அடிக்கடி யூரின் போகலாம், இல்லை நைட்டு ரெண்டு தடவைக்கு மேலே எழுந்து போகலாம், இல்லை யூரின் ஸ்பீடு குறைச்சல போகலாம், முக்கி போக வேண்டியதாக இருக்கலாம், போய் முடித்தோடனே கொஞ்சம் தங்கி போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்லை யூரின் போகும்போது இல்லை ரத்தமோ கலந்து வரலாம். இதெல்லாம் ஜென்ரலாகவே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு வர ஒரு அறிகுறிகள். இதுக்கும் இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் எந்த ரிலே கிடையாது. பட் இவங்க இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த பிஎஸ்ஏன்ற டெஸ்ட்டும் ஒரு டாக்டரை எக்ஸாமின் பண்ணி ப்ராஸ்டேட் கேன்சர் கூட இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா இருக்கிறதுனால தான் முடியல, அது கேன்சராக இல்லை நார்மல் எதுவும் சொல்லிட்டு. இதில் டயக்னோசிஸ்னு வரும்போது சார், இப்போ ஒரு எந்த ஸ்டேஜில் வராங்கன்னு தெரியல, பட் வந்ததுக்கப்புறமா இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எப்படி ஆரம்பிக்குது? டயக்னோசிஸ் எந்த இடத்துல, அப்புறமான ட்ரீட்மெண்ட் என்ன? இதுக்கு வந்து சிம்பிள் டயக்னோசிஸ் வந்து ஒன்று டாக்டர் எக்ஸாமின் பண்ணி உங்கள் ப்ராஸ்டேட் ஃபீல் பண்ணி பார்ப்பாரு. அது இல்லாமல் ஒரு பிஎஸ்ஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட்டில் வந்து அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அது அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட ப்ராஸ்டேட் கேன்சரோட சான்ஸ் அதிகம்னு சொல்லலாம். இப்போ வந்து அது 4 வரைக்கும் இருக்கணும். பட் 100க்கு மேலே இருந்ததுன்னா அது ப்ராஸ்டேட் கேன்சர், இது உங்கள் ப்ராஸ்டேட்டை விட்டு பரவி இருக்குன்னு அர்த்தம், அதோட இன்சிடென்ட். அதனால் நம்ம வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்கணுன்றது தான் அது. அதனால் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட் வி நீட் டு. இப்போது அது ப்ராஸ்டேட் பிஎஸ்ஏன்றதும் டாக்டர் எக்ஸாமினேஷன்றதும் ஃபஸ்ட்டு இஸ் இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சின்னு ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். ப்ராஸ்டேட்டில் ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து அதுதான் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர். அது ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா தென் வி வில் டூ சம் சிடி ஸ்கேன், சம் போன் ஸ்கேன்னு சொல்லுவோம். ஏன்னா அது போன்ஸில் தான் பரவோன்றதுனால அதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஜிங் ப்ராஸ்டேட் கேன்சர் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். சப்போஸிங் ஏர்லியராக வந்தால் இட் இஸ் க்யூரபிள். க்யூரபிள்ன்றது சர்ஜரியோ இல்லை ரேடியேஷனோ பண்ணிக்கலாம். பட் ஒரு சில பேர் வந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க, ப்ராஸ்டேட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, உடம்புல மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அப்போ வந்து தே கேன் கோ ஃபார் ஹார்மோன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. சில ஹார்மோன்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அவங்களோட ரிகவரி அண்ட் கியூர் ரேட் இஸ் ஹை. ஓகே,
இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எப்படி பொதுவாக வரும் சார்? ஒருத்தருக்கு வந்து மரபு ரீதியாக ஹெரிடிட்டரியாக வர்ற ஒரு பிரச்சனையா, இல்லை என்விரான்மெண்டலாக, இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது இருந்து அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா, எப்படி சார்? அது ஃபேமிலியில் இருந்ததுன்னா தெர் இஸ் அ ரிஸ்க். அதாவது ஃபேமிலியில் அப்பாவுக்கு இருந்ததுன்னா, அதாவது வந்து இதில் வந்து ரெண்டு கன்ஃபியூஷன் வரும். என்னென்னா, ஒருத்தருக்கு 50-60 வயசுக்கு மேலே வர்றது வந்து இட்ஸ் நார்மல், பட் ஒருத்தருக்கு ஆனால் அவருக்கு அப்பாவுக்கு வந்திருந்ததுன்னா தென் சன்னுக்கு வரத்துக்கான பாசிபிலிட்டி அதிகம். அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பிரதர்ஸ்க்குள்ள ஒரு பிரதருக்கு இருந்ததுன்னா இன்னொரு பிரதருக்கு சான்சஸ் அதிகம், அவங்களும் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்பாவுக்கு வந்து இருக்கிறது நம்ம அவேர்னஸ்ன்றது அதுதான் க்ரியேட் பண்ணுறோம் நாங்கள். சி, இது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வித் ஏஜ்ன்றது இஸ் வெரி காமன் திஸ் ஒன். அது எல்லா ஆம்பளைங்களுக்கும் வருது தான். அதையும் அந்த ப்ராஸ்டேட் கேன்சரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வித் ஏஜ் ஆர் பிபிஹெச்ன்றது இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இந்த துறை சார்ந்த விஷயங்களை பற்றி இன்னும் நம்ம பொதுவாக பேசுவோம். ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய், அளவுக்கு தீவிரம்னு தெரியும். இதுக்கு அப்பாற்பட்டு எந்த மாதிரியான ஒரு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நீங்கள் ஆம்பளைங்களுக்கு சொல்கிறீங்களா? ஆம்பளைங்களுக்கு வந்துன்றது வந்து ஜென்ரலாக பொதுவாக வர்றது இதுதான் காமன். ஈவன் மற்ற எல்லா கேன்சருமே ஆம்பளைங்களுக்கும் ஒரு லேடிஸ் கம்பேர் பண்ணிச்சு ஆம்பளைங்களுக்குன்னு வர்றது இதுதான். சிறுநீரகம்ன்றது வந்து துறைன்றது வந்து கிட்னி, பிளாடர் அதாவது மூத்திரப்பை, ப்ராஸ்டேட் அந்த யூரின் பைப், இதுதான் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷாலிட்டி துறை. இதில் வந்து கிட்னி கேன்சர் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு தான் அதிகம், லேடிஸை விட ஆம்பளைங்க வர்றதான் அதிகம். பிளாடர் கேன்சரும் எடுத்திங்களா ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்க லேடிஸை கம்பேர் பண்ணிச்சே இன்சிடென்ஸ் இஸ் ஹையர். பட் இதில் ஒவ்வொன்றத்துக்கும் ஒன்று ரிஸ்க் இருக்குது. இந்த பிளாடர் கேன்சர்ன்றதுக்கு மெயின் இஸ் ஸ்மோக்கிங். World wide is the biggest risk factor is smoking. So the smoking is dangerous. Okay. So for bladder cancer vandu smoking nala dhaan varum. Very high incidence of this one. It's very closely related. Usually adhaadu vandu smoke pannadhavangalukku bladder cancer varalam. Ana bladder cancer irukkavanga most of them would have been smoking. Smokers cancer is very high and they are very aggressive. They come at earlier age. இப்போ கேன்சரில் நம்ம பல விதம் நம்ம பேசுகிறோம், நிறைய காமனான விஷயங்கள் இடத்துல இந்த கிட்னி கேன்சரோ பிளாடர் கேன்சரோ காமனாக நம்ம பேசக்கூடியதாக தெரியல, நிறைய பேருக்கு வெளியே இருக்கிற மாதிரியே தெரியல. எந்த அளவுக்கு இதெல்லாமும் இன்னும் தீவிரமாக இங்கே இருக்குது, அதை பற்றின அவேர்னஸ் எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்களா கிட்னி கேன்சர்ன்றது வந்து மக்கள் அதுவே லேட்டாக தான் வருவாங்க. நம்ம ஊரில் நம்ம ஆல் ஓவர் தி வேர்ல்டு பீப்புள் கம் வெரி லேட். இப்போ வந்து நம்ம அவேர்னஸ் அகெயின் அந்த அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிட்னி கேன்சர் இஸ் அன் எக்ஸாம்பிள் வாட் பண்ணலாம். நீங்கள் அவேர்னஸ்ன்றது வந்து ஒரு கிட்னி கேன்சர்ன்றது வந்து ஒருத்தருக்கு வரும்போது யூரினில் ப்ளட்டு போகும், இல்லை வலி வரலாம், இல்லை அவர் ஒரு வீக்கம் மாதிரி ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் தான் அர்லியராக எங்களோட டெக்ஸ்ட் புக்ஸில் சொன்னது ட்ரையாட்னு சொல்லுவாங்க இது. பட் ஆனால் இப்போல்லாம் நம்ம அதை பார்க்குறதே இல்லை. ஏன் பார்க்குறது இல்லைன்னா இப்போல்லாம் வந்து ஸ்கேனில் தான் கண்டுபிடிக்கிறோம். அதாவது 40-50% அந்த கிட்னி டியூமர் கேன்சர் வந்து ஸ்கேன் பண்ணுறதுல தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்கேன் வந்து வேறு எதுக்கோ பண்ணுற ஒரு ஸ்கேனில் கிட்னியில் ஒரு ப்ராப்ளம், ஒரு டியூமர் கண்டு அந்த இதனால் நம்ம அது 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 தொந்தரவு வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுனால இந்த கேன்சர் அட் வெரி ஏர்லி ஸ்டேஜ். ஸோ அதனை ஒரு ஒரு 10-15 இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்களா கிட்னியில் கேன்சர்னால் ஒரு முழு கிட்னியை எடுத்துருவோம். இப்போ அதுக்கு முழு கிட்னியே எடுக்கிறதில்ல. இப்போ தே பிகாஸ் அவங்க முதலே வந்துடுறாங்க, அந்த டியூமர் அந்த கேன்சர் ரொம்ப சிறிசாக இருக்கிறதுனால வெறும் அந்த கேன்சர் மாத்திரம் எடுத்துகிட்டு இந்த கிட்னியே நாங்கள் இப்போ எடுக்கிறதில்ல, ப்ரிசர்வ் பண்ணுறோம். அது கிட்னி ப்ரிசர்வேஷன் சர்ஜரின்றவாங்க, அது பேர் பார்ஷியல் நெஃப்ரெக்ட். இப்போ அதுக்கு மற்ற இதுவும் வந்து ரொபோட்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறோம். இப்போ அதனால் வந்து ஒருத்தர் வந்து ஏர்லியராக வந்தால் ஒன்று அவருக்கு கேன்சர் க்யூர் கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஈஸ் ஏபிள் டு ப்ரிசர்வ் இஸ் கிட்னி, அவர் கிட்னி எடுக்கணுன்ற அவசியம் இல்லாமல் போகிறது. ஸோ அது வந்து இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அவேர்னஸ் ஆர் ஏர்லி டயக்னோசிஸ். ஓகே, இப்போது பொதுவாகவே ஆண் பெண் யாருக்கு இருந்தாலும் சரி நம்ம அந்த கிட்னி ஸ்டோன் பற்றிலாம் பேசியிருக்கோம். ஆனால் அது ஆண்களுக்கு வரும்போது ரொம்ப சிவியராக இருக்குது, அது லாஸ்ட் ஸ்டேஜஸில் தான் தெரியுது, ஹாஸ்பிட்டலைசேஷன் எமர்ஜென்சிலாம் அளவு கூட போகுதுன்னா, இது எதனால் ஏற்படுது டாக்டர்?
கிட்னி கல்லுன்னு பொதுவாக சொல்லப்போனால் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எதுன்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறத விட, நம்ம இந்தியன் ட்ராபிக்கல் வெதருக்கு தண்ணி வாட்டர் இன்டேக் அதை தான் மெயினாக சொல்கிறோம். இந்த கல்லுன்றதே வந்து இந்த யூரினில் இருக்க அந்த உப்புலாம் கட்டியாகி வர்றது தான் கல். ஸோ அந்த ஜென்ரலாக நம்ம இந்தியன்ஸ் நம்ம தமிழ்நாடு இதுக்கு இதுக்கு பண்ணுங்களா, நம்ம வி ஸ்வெட் அ லாட், நம்ம வெயில் அதிகம். ஸோ இதுக்கு வந்து மினிமம் அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் யூரின் ஒருத்தர் கன்சியூம் பண்ணும், வாட்டர் 3 லிட்டர் வாட்டராவது கன்சியூம் பண்ணும், 2 to 3 லிட்டர்ஸ் டிபெண்டிங் ஆன் வாட் என்ன. இப்போ வந்து நாங்கள் அந்த தண்ணி எவ்வளோ குடிக்கிறோன்றத விட எவ்வளோ யூரின் போகிறோன்றதை தான் இப்போ மெயினாக இப்போது கான்சன்ட்ரேட். ஏன்னா இப்போ ஒருத்தர் கூட வாட்டர் இன்டேக் வந்து வேரி ஆகலாம், ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போகலாம், ஆர் ஒருத்தர் நார்மலாகவே நிறையா ஸ்வெட் பண்ணலாம், ஆர் ஒருத்தர் வெளியில் அதாவது அவுட் சைட் த இது வேலை செய்கிற ஒரு வேலையாக இருக்கும், அவங்களுக்கு ஜென்ரலாக வாட்டர் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு 3 லிட்டர்ஸ் பத்தாது, ஸோ தே ஹாவ் டு ட்ரிங்க் மோர். பட் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூரின் வந்து ஜென்ரலி ஒருத்தர் வந்து 1.5 லிட்டர்ஸ் யூரின் பாஸ் பண்ணார்னா அவரால் தன்னோட உடம்புல இருக்க உப்புலாம் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும், வெளியேற்ற முடியுன்றது தான். ஸோ ஒருத்தர் வந்து அதுக்கு என்னன்னா 1.5 லிட்டர் யூரின் போகிற மாதிரி ஹி ஹஸ் டு ட்ரிங்க். ரெண்டாவது கலர் ஆஃப் த யூரின். இந்த யூரின் வந்து ஜென்ரலி மார்னிங் பார்த்திங்களா இட் ஷுட் யூஸ்வலாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஏன்னா இட்ஸ் அ கான்சன்ட்ரேட்டட் யூரின். அதே ரெஸ்ட் ஆஃப் த டே மற்ற நாளில் வந்து இது வெள்ளையாக இருக்கணும், இல்லை பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க. அது இல்லைனாலே ஒருத்தர் தண்ணி குறைச்சி குடிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ ஹி ஹஸ் டு இம்ப்ரூவ்ஸ், நிறைய தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். யூரின் வெல் ஒயிட்டாக இருந்தாலே அவர் வந்து அவர் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறாருன்னு அர்த்தம். இப்போது மறுபடியும் நம்ம முதல்ல பேசினதற்கு இந்த நவம்பர் மொவம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவேர்னஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியாவில் இன்னும் நிறைய பேருக்கு அது தெரியல, இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த நவம்பர் மாதம் முழுக்கவே ஏன்னா நிறைய பேர் ஐடியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட் இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் மென் ஆண்கள் என்ன பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு ஹெல்த் செக்கப்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம்? ஒன்று ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ரெகுலர் எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங் ஸ்டாப் ஸ்மோக்கிங், 2 adequate வாட்டர் இன்டேக், அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் திஸ் ஒன் யோகாஸ் ஆர் அதர் திங்ஸ் ஆர் தே சே இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். பட் த பேசிக் திங் இஸ் டயட். ஸோ வாட் இஸ் அ மெயின் திங் டயட் சேசே. இதே இந்த ப்ராஸ்டேட் கேன்சரே பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூர் மாதிரி இதில் தே ஹவ் ஸ்டடிட் வெத் சோயாபீன்ஸ் இஸ் குட், தே சே இந்த டொமேட்டோஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த்ன்றாங்க. And these are healthy side, more of இதெல்லாம் part of Indian food. So அது இருந்தாலே it protects against these cancers. அது இல்லாமல் வந்து சில லைஃப் ஸ்டை ப்ரிசர்வ்ட் ஃபுட் ஆர் திஸ் ஒன் தே ஆல் இன்க்ரீசஸ் அ ரிஸ்க்குன்னு ஒரு ஒரு ஸ்டடீஸ் ஆர் தேர். திஸ் ஆர் நாட் ப்ரூவன் அகெயின், திஸ் இன்க்ரீசஸ் அ ரிஸ்க். பட் ஒன் ஆஃப் த திங் இஸ் பட் அவர் இந்தியன் டயட் இஸ் வெரி குட். ஸோ ஐ திங்க் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வித் அ குட் டயட் ஷுட் பி ஓகே. இந்த பர்டிகுலர் மாதத்தில் நம்ம போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த உறுப்புகளுக்கான ஒரு செக்அப்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? இந்த பர்டிகுலர் மந்த் நவம்பர் மாதம்ன்றது வந்து நாங்கள் அந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு தான் பண்ணுறோம். ஸோ அந்த இதுக்கு வந்து ப்ராஸ்டேட் செக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து அதுக்கு ஒரு யூரோலஜிஸ்ட்டு சினிநகம் எடுத்து பார்த்து ஒரு அவர் சில கேள்விகள் கேட்பார், எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அவர் ஒரு ப்ராஸ்டேட் ஃபீல் பண்ணி பார்ப்பார். பார்த்துட்டு அந்த பிஎஸ்ஏன்ற பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஒருத்தர் வந்து யூரின் போகிறதுல ட்ரபிள் இருக்குது சொன்னார்னா அவர் வந்து சில வேறு சில டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் மெயினாக அல்ட்ராசவுண்ட், அதில் வந்து கிட்னிஸ் எப்படி இருக்குது, ப்ராஸ்டேட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி யூரின் போகிறதில் தொந்தரவு இருக்குன்னா அவருக்கு இந்த யூரின் ஃப்ளோ டெஸ்ட்டு, அவர் எல்லா யூரினும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாரா இல்லை தங்கி போகிறதான்னு பார்க்குறத ஒரு யூரின் ஃப்ளோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த டெஸ்ட் வி நார்மலி வி டூ. ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக பொதுவாக இந்த பர்டிகுலர் மாதம் நவம்பர் மாதம் வந்து ஆண்களுக்கான உடல்நலம் ஆரோக்கியம் பேணக்கூடிய ஒரு மாதமாக உலக அளவில் கடைபிடிக்கக்கூடியது. மொவம்பர் சொல்கிற இந்த நேரத்தில் மொவம்பர் அப்படின்னா என்ன, பொதுவாக இது ஏன் இதை நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், இதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு ஏன் தேவையாக இருக்குது, ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் ஆண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இன்னைக்கு அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேரலோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி.
பேராசிரியர் சிவவீரபாண்டியன் அவர்கள் நமக்கு தேவையான அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஹெலன் கெல்லர் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்க முடியாது. கற்றவர்கள், ஓரளவுக்கேனும் படித்தவர்கள், பொது அறிவு உடையவர்கள் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் ஏறத்தாழ தெரிந்து படிந்திருக்க வேண்டிய ஒரு பெயர் என்று சொன்னால் அது ஹெலன் கெல்லர் என்பதுதான். அவரை ஒரு மிகப்பெரிய சாதனையாளராகத்தான் இந்த உலகம் காட்டி கொண்டிருக்கிறது. அவர் சாதனையாளர்தான். ஆனால் அவர் செய்த சாதனை என்ன என்பதில் என் போன்றவர்களுக்கு இன்னொரு விதமான பார்வை உண்டு. ஹெலன் கெல்லரை ஏன் உலகம் அறிந்து வைத்திருக்கிறது? அத்தனை இயலாமைக்கு இடையிலும் எல்லாவற்றையும் உதறி எறிந்துவிட்டு எழுந்து நின்ற ஒரு பெண் என்பதால் உலகம் நினைவில் வைத்துக் கொள்ளுகிறது. ஹெலன் கெல்லர் அமெரிக்காவிலே பிறந்தவர். 1880 பிறந்தார். 1.5 வயது குழந்தையாக இருக்கிற போது ஒரு கடுமையான காய்ச்சல் அவரை தாக்கிற்று. பிறக்கிற போது அந்த குழந்தை எல்லா விதமான உடல் நலத்தோடும் தான் பிறந்திருந்தது. ஆனால் 2 வயது கூட நிறையாத நிலையில் ஒரு கடுமையான மூளையை தாக்கிய காய்ச்சல் அந்த பெண் குழந்தையினுடைய பார்வையை, கேட்கும் திறனை, பேசும் திறனை எல்லாவற்றையும் பறித்து கொண்டு சென்று விட்டது. பொதுவாக நாம் அறிவோம், காது கேளாத பிள்ளைகள் வாய் பேசாதவர்களாகவும் இருப்பார்கள். ஏன் அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படி இருக்கிறார்கள் என்றால், நம் காதுகளிலே வந்து விடுகிற ஒலியை வைத்து கொண்டு தான் நாம் ஒலியை எழுப்பி பழகுகிறோம். குழந்தையாக இருக்கிற போது காதுகளிலே எந்த ஒலியும் வந்து விழவில்லை என்றால் ஒலி எழுப்ப வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு இல்லாமல் போகும். எனவே காது கேளாத பிள்ளைகளெல்லாம் வாய் பேச முடியாத பிள்ளைகளாகவும் இருப்பார். எனவே அந்த 2 பொறிகளை இழப்பதே வாழ்வில் மிகப்பெரிய துயரம். ஆனால் ஹெலன் கெல்லர் தன்னுடைய 1.5 வயதில் பார்வையையும் இழந்து விட்டார். எனவே இனிமேல் இந்த உலகத்தில் கண் தெரியாமல், காது கேளாமல், பேச முடியாமல் வாழ்ந்து என்ன பயன் என்கிற ஒரு வினாதான் யார் ஒருவருக்கும் எழும். எனவே ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு வந்து சேரும். அந்த குழந்தைகள் நெடுநாள் வாழாது. மூளை காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட போது குழந்தை பிழைக்குமா என்றே பெற்றவர்கள் ஐயப்பட்டார்கள். குழந்தை பிழைத்து விட்டது. ஆனால் அதனினும் மிகுந்த துயரமாக, மரணத்தை காட்டிலும் துயரமாக, இப்படி பேச முடியாத, பார்க்க முடியாத, கேட்க முடியாத குழந்தையாக ஹெலன் கெல்லர் வளர்ந்தார். 7 வயது குழந்தையாக இருக்கிற போது இதற்கு மருத்துவம் இருக்கிறது என்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்ல, அவர்கள் ஒரு பெரிய மனிதரை போய் பார்த்தார்கள். அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் காது கேளாத, வாய் பேசாத பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிற ஒருவராக இருந்தார். இதுதான் உலகத்தின் முரண் என்று கூட நாம் சொல்லலாம். உலகமெல்லாம் இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு தொலைபேசியை யார் கண்டுபிடித்தாரோ அவர்தான் பேச முடியாத பிள்ளைகளோடு தன் வாழ்நாளை கழித்தார். அவருடைய பெயர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் என்பதை நாம் அறிவோம். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லை போய் பார்த்தபோது அவர்தான் ஒரு வழிகாட்டினார். நீங்கள் தெற்கு பாஸ்டன் மாநிலத்துக்கு சென்றால் அங்கே ஆனி சுலிவன் என்று ஒரு ஆசிரியை இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதையே தன்னுடைய வாழ்நாள் பணியாக வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த குழந்தை பிறக்கிற போதே இயற்கையில் இந்த பொறிகளை இழந்திருந்தால் மீண்டும் பெற முடியுமா என்று சொல்ல முடியாது. ஆனால் இடையிலே தான் போயிருக்கிறது என்பதனாலே மீண்டும் இடையிலே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆனி சுலைவனை போய் பாருங்கள் என்று சொல்ல, அங்கே பாஸ்டன் நகரத்திலே இருந்த ஆனி சுலைவனை பார்த்தபோது அந்த குழந்தையை வாரி அணைத்து கொண்டு அதை எப்படியும் மாற்றிவிடலாம் என்கிற நம்பிக்கையோடு அந்த குழந்தையோடு சேர்ந்து தன் வாழ்க்கை பயணத்தையும் தொடங்கியவர் ஆனி சுலைவன். எப்படி பேசுவது? கண் மட்டும் தெரியுமானால் கூட அந்த உதடுகளின் அசைவை வைத்து கற்றுக் கொடுக்கலாம். இந்த குழந்தைக்கு கண்ணும் தெரியாது. எனவே அந்த குழந்தையின் விரல்களை தன் உதடுகளில் வைத்து அந்த உதடுகள் அசைகிற போது அது எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த குழந்தையின் உதடுகளையும் அசைய வைத்து பல்வேறு விதமான பயிற்சிகளை கொடுத்து, பல்வேறு விதமான மருத்துவ சிகிச்சைகளை கொடுத்து, முதலில் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கி, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்டு, அதற்கு பிறகு செயற்கை முறையில் அறுவை சிகிச்சை செய்து கண்களும் பார்வையும் ஒரு கண்ணுக்காவது வருகிற அளவுக்கு உதவி, எத்தனை நாட்கள் என்றால்
அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகிற வரைக்கும் அன்றைக்கு 1887 சந்தித்த இருவரும் 1936 வரைக்கும் சேர்ந்தே இருந்தார்கள். தன் வாழ்நாள் முழுவதையும் இந்த பிள்ளையை, இந்த பிள்ளையினத்தில் ஆனி சுலைவனுக்கு ஒரு பேரன்பு வந்தது. இவள் மிகப்பெரிய அறிவாளி என்று அவளுக்கு தோன்றிற்று. எனவே இந்த அறிவாளிக்காக தன் வாழ்க்கையை தான் செலவழிக்கலாம் என்று கருதுகிற தியாகம் அந்த பெண்ணிடத்திலே வந்தது. அரை நூற்றாண்டு காலம் இரண்டு பேரும் சேர்ந்திருந்தார்கள். 1836 எப்படி பிரிந்தார்கள் என்றால், ஆனி சுலைவன் அப்போது இறந்து போனார் என்பதுதான் செய்தி. எனவே தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாள் வரை பல்வேறு ஊர்களுக்கு போனார்கள், சில நாடுகளுக்கு கூட போனார்கள். அந்த பெண்ணுக்கு எங்கேயெல்லாம் மருத்துவம் கிடைக்கும் என்று கேள்விப்படுகிறாளோ அங்கேயெல்லாம் அழைத்து போனாள். பிறகு படிக்க வைத்தாள். அந்த பெண்ணுக்கு மார்க் ட்வைன் உடைய எழுத்துகளிலே ஈடுபாடு அதிகம். மார்க் ட்வைன் என்கிற எழுத்தாளனை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாள். அவருடைய நண்பரின் வழியாக இந்த பிள்ளை படிப்பதற்கான செலவுகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எனவே அந்த கெல்லர், எவ்வளவு ஹெலன் கெல்லர் எத்தனை ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்றால், இனி இந்த குழந்தை இருப்பதை விட இறந்து போய்விடுவதே நல்லதென்று பெற்றோர்களாலேயே கருதப்பட்ட குழந்தை, வாழ முடியாது என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்ட குழந்தை, போராடி போராடி இந்த மண்ணில் 88 ஆண்டுகள் ஹெலன் கெல்லர் வாழ்ந்தார் என்பது ஒரு வரலாற்று செய்தி. எனவே அதற்காகத்தான் அடுத்திருக்கிற இளைய தலைமுறைக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுவதற்காக, ஊக்கம் ஊட்டுவதற்காக, ஆங்கிலத்திலே மோட்டிவேஷன் என்பார்களே, அதற்காக பல நேரங்களிலே ஹெலன் கெல்லரினுடைய பெயர் சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்ப்பேன். ஆனால் ஹெலன் கெல்லரின் பெயரை இன்னொரு காரணத்துக்காகத்தான் சொல்ல வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் போராடி தன் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டார், இழந்த பொறிகளை மீட்டார். இதில் இன்னொரு செய்தி என்ன என்றால், அமெரிக்காவிலே த மிராக்கிள் வர்க்கர் என்று ஒரு நாடகம், பிறகு அதுவே தொலைக்காட்சி படம், பிறகு அதுவே திரைப்படமாக 1962, 79, 2000 வெளிவந்தது. அது யாரை பற்றியது என்றால், ஹெலன் கெல்லரை பற்றிய கதை அல்ல, ஹெலன் கெல்லரை வாழ்வித்த அந்த ஆனி சுலிவானினுடைய அந்த ஆசிரியை பற்றிய கதை. ஒரு கதை வேறு வேறு நடிகர்களால் 3 முறை எடுக்கப்பட்டதென்றால் அது அந்த மிராக்கிள் வர்க்கர் என்கிற படம்தான். எனவே அப்படி ஒரு போராட்டமாக, வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக 88 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவரால் வாழ முடிந்திருக்கிறதென்றால், வாழ நினைத்தால் வாழலாம், நம்மாலும் முடியும் என்று நம்பிக்கை ஊட்டுவதற்கு ஹெலன் கெல்லரை எல்லோரும் மேற்கோளாக காட்டுவார்கள். ஆனால் ஹெலன் கெல்லரை நாம் எங்கே, எதற்கு மேற்கோளாக காட்ட வேண்டுமென்றால், இத்தனை போராட்டங்களோடு அவர் வாழ்ந்தார் என்பதில்லை, வாழ்ந்ததற்கு பிறகு, தன் வாழ்க்கையை மீட்டு கொண்டதற்கு பிறகு, தன் வாழ்நாள் முழுவதையும் கண் பார்வையற்ற குழந்தைகளை வாழ்விப்பதற்காக அவர் செலவழித்தார் என்பதைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும். அவர் த ஃபவுண்டேஷன் ஃபார் பிளைண்ட் பீப்புள் என்று ஒரு பெரிய நிதியை திரட்டினார். உலகம் முழுவதும் கண் பார்வையற்ற பிள்ளைகளுக்கு உதவுவதுதான் என் வாழ்வின் குறிக்கோள் என்று தீர்மானித்தார். உலகம் முழுவதும் சுற்றி சுழன்றார். அவர் கை நீட்டிய இடங்களிலெல்லாம் பணம் குவிந்தது. அவருடைய நோக்கம் நேர்மையானது என்று தெரிந்ததற்கு பிறகு பணம் கொடுக்க பலரும் தயங்கவில்லை. அந்த நிதி நிறுவனம், ஃபவுண்டேஷன் வளர்ந்தது. இன்றைக்கும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருக்கிற பல்வேறு விதமான கண் பார்வையற்ற குழந்தைகளினுடைய படிப்புக்கும் வளர்ச்சிக்கும் அந்த நிதி உதவி கொண்டிருக்கிறது என்றால், இதற்காக நாம் ஹெலன் கெல்லரை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இடையிலே அவருக்கு ஒரு காதல் வந்தது, பீட்டர் ஃபாகன் என்பவரை மணந்து கொண்டார். அந்த செய்திகளெல்லாம் இடையில் வருகிற செய்திகள். போராடியே வாழ்ந்து, போராடுகிறவர்களுக்கு உதவியாக வாழ்ந்து, 88 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்து போன ஒரு மறக்க முடியாத ஒரு பெண்மணிதான் ஹெலன் கெல்லர். இணையதளங்களை பல்வேறு விதமாக நாம் பயன்படுத்தி வருகிறோம். இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி ஈட்டலாம் என்பதை பற்றி ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதியில் இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம். போன வாரங்களில் வந்து எப்படி ஃபண்டிங் வாங்கலாம், என்ன மாதிரி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப் கேபிட்டலுக்கு இருக்குங்கிறத பேசினோம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபைனான்ஷியல், கடைசியாக வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ட்ராப்பு, ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி அதுலேருந்து வெளில வரலாம், அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளையும் நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பணம் கொடுத்தவங்க, அது பேங்க் ஆஃப் ப்ரைவேட் ஃபைனான்ஸோ, என்பிஎஃப்சி கம்பெனியோ, எதுவாக இருந்தாலும் சரி,
ஒன்று வந்து பிஸ்னஸ் நடத்துகிறவங்க எப்போதுமே வந்து பணம் கொடுத்தவங்களும் சரி வாங்கினவங்களும் சரி அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பணம் வாங்கினவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும்போது 100% அவரோட பொது கருத்தை அவரோட கருத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. பணம் கொடுத்தவங்க வந்து ஒரு பேங்க் மணி நிறுவனமாக இருந்துச்சுன்னா அவங்களோட தனி கருத்தை கொடுக்க மாட்டாங்களே தவிர அவங்களோட பொதுவான கருத்தை என்ன ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐயில் கொடுத்துருக்கோ அதைப்படி தான் பேசுவாங்க அவங்க. இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோன்னா ஒரு பணம் கொடுத்தவர் வந்து ஒரு பர்டிகுலர் வட்டியில் பணம் கொடுத்துருக்குறாரு, அவர் அசட்டை கணக்கு பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் இவ்வளோ லாபம் கொடுப்பீங்க, அதுக்கு வந்து உங்களால் இவ்வளோ ரீபேமெண்ட் பண்ண முடியும், இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ வட்டி ஒரு மாதத்துக்கு கட்டினீங்கன்னா இவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு பேங்க் மாதிரி ஒரு நிறுவனமாக இருந்தால் அது பப்ளிக்லேருந்து வந்திருக்கிற டெபாசிட்லேருந்து அவங்களோட மார்ஜினை வச்சுக்கிட்டு ஒரு லாபத்துக்கும் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு கடன் வாங்குறவங்கள்ட்ட அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2% 1.5% வட்டி வாங்குறாங்க, இவங்க அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கிறாங்க இதில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம இது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சும் வாங்கினதுக்கப்புறம் நம்மளோட பேச்சும் வேறு மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளோட ஒரு பிஸ்னஸ் நடத்தக்கூடியவங்களோட மார்ஜின் என்ன, 15% பண்ணுறீங்களா 2% பண்ணுறீங்களாங்கிறத பேசலை. ஒரு காலத்தில் என்ன பேசி முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே வட்டிக்கு பணம் கொடுத்தாருன்னா அவர் வந்து சரியாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடி ஏன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா 1.5% ஒரு மாதம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 18% வட்டி வந்து ஒரு பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனங்கள் கொடுக்குதுன்னா இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜாக இவங்களோட லாபம் ஒரு வருஷத்துக்கு 24% இருக்கும், இல்லை 15% இருக்கும், ரொட்டேஷனில் பார்க்கும்போது 14% இருக்கும், ரெண்டு ரவுண்டு ரொட்டேட் பண்ணும்போது 28% இருப்பாங்க கேபிட்டலில். ஸோ அப்போ வந்து இந்த லாபம் வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தது, இவ்வளோ வட்டி அவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலே அவங்க வட்டி வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு வர வேண்டிய லாபம் போயிடுங்கிறத எண்ணத்தில் சொன்னாங்க. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்து 100% லாபம் இருக்குது, சில இடத்துல வந்து 500% லாபம் இருக்குது, சில இடத்துல 5% லாபம் இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட வட்டி விகிதத்தையோ இன்னொருத்தரோட லாபத்தையோ பற்றி பேச வேண்டிய அவசியமோ இதுவோ நமக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி வர்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபைனான்ஷியல் ட்ராப்பில் இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வரேங்கிறது, நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு இடத்துலேயும் நோட்டீஸ் வந்திருக்கு பணம் கட்ட முடியாமல். இதில் நிறைய டைம் பார்த்துருக்கீங்கன்னா ஈகோ கிளாஷில் தான் வந்து இது அதிகப்படியாக டெவலப் ஆகும். எப்படி ஈகோ கிளாஷில் வந்திருக்கோம் அப்படின்னிங்கன்னா பணம் கொடுத்தவங்க வந்து ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, நான் பர்டிகுலராக எதையும் பேசலை ஜென்ரலாக சொல்கிறேன், நிறுவனத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அந்த நிறுவனத்துலேருந்து வந்து அவங்க ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அது கரெக்டாக வசூல் பண்ணால் தான் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பதில் சொல்ல முடியும், அவங்களோட தலைமைக்கு பதில் சொல்ல முடியும், பேங்க்கோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா ரிசர்வ் பேங்க்கு இதுலேருந்து சொல்ல முடியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவர் அவரோட டியூட்டியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு 4-5 தடவை அவர் ஃபாலோ பண்ணி சில பேர் ஜென்டிலாக ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் அக்ரெசிவாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது உடனடியாக அதை தவறுதலாக எடுத்துக்கிட்டு, சில பேர் தவறுதலான முறையில் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். தவறுதலாக இல்லாமல் அவங்களோட ப்ரொசீஜரில் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதை வந்து ஒரு பர்சனல் இஷ்யூவாக எடுத்துப்பாங்க சில பிஸ்னஸ் ஓனர்ஸ். அந்த பிஸ்னஸ் எடுத்துட்டு அதில் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீ நானான்னு பார்க்க ஆரம்பித்து அதுலேருந்து நோட்டீஸ் டெவலப் ஆகி அதுலேருந்து ரொம்ப பெருசாகி சர்ஃபாசி ஆக்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நின்றுடும். ஒரு 80% இல்லை 70% சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசி தீர்த்துற முடியும். கண்டிப்பாக எப்படி பேசி தீர்க்க முடியும்னா எப்போதுமே மாதம் அடுத்த மாதம் கட்டுறேன் அடுத்த மாதம் கட்டுறேன்னு பேசி தீர்க்க முடியாது. எப்படி பேசி தீர்க்கலாம் அப்படின்னிங்கன்னா இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஃபைனான்ஷியல் ட்ராப்பில் வந்து கட்ட முடியாமல் சூழ்நிலை வந்துருச்சு, அந்த கட்ட முடியாமல் வந்திருக்க சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக ஆராய்ஞ்சிக்கணும். அது எப்படி ஆராயலாம் அப்படின்னிங்கன்னா இப்போ வந்து 5 மாதம் ஓவர் டியூ இருக்குது, 5 மாதத்துக்கு உண்டான நமக்கு இன்கம் வரல. இப்போ நமக்கு வந்து 5 மாதமாக இன்கம் வரல, இல்லை 5 மாதமாக வந்திருக்கிற பணத்தை நம்ம டைவெர்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று டைவெர்ட் பண்ணியிருப்பாங்க, டைவெர்ட் பண்ணுறதுனா என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் வந்திருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வேறு ஒரு பிஸ்னஸில் கொண்டு போய் போட்டிருப்பாங்க, இல்லை வேறு ஒரு அசட்டில் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஒரு மிஷினரிக்கோ அதுக்கோ கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறு ஒரு கடன் அடைச்சிருப்பாங்க, இல்லை எக்ஸ்பான்ஷனுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் வந்து இந்த பணம் கேஷ் ஃப்ளோவிலேருந்து கொடுக்க முடியாமல் போயிடும். இது காரணம் ஒன்று. இரண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இன்கமே வந்திருக்கல, இன்கமே வரலைன்னா கட்டியிருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு மந்த்லி வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ அவருக்கு வரலை, அவர் என்ன எதிர்பார்த்தாரோ இத்தனை நாளாக என்ன வந்துக்கிட்டு இருந்தோ அதோ எதிர்பார்த்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5 வருஷமாக நடத்தினவங்களை வந்து 2 வருஷமாக நடத்தினவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இவ்வளோ நாள் நடத்திக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு கட்ட முடியாது. காரணம் என்ன, எதிர்பார்த்த ஆர்டர் வந்திருக்காது,
இல்லை எதிர்பார்த்தாங்க வந்து ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்சினால் இவருக்கு வர வேண்டிய பேமெண்ட்டு 60 நாளுக்கு வரக்கூடிய பேமெண்ட்டு 90 நாள் ஆகிருக்கலாம். இல்லை இவர் சில ஆர்டரை வந்து இன்னும் கொஞ்சம் டர்ன் ஓவர் எக்ஸ்போர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார். பேமெண்ட் ஆன் டைத்துக்கு வரக்கூடிய பிளானை வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டார். இல்லை அதுக்குண்டான ஒர்க்கிங் கேபிட்டலை பிளான் பண்ணியிருக்க மாட்டார். இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு உண்டான ஃபண்டை இந்த மந்த்லி கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம கட்ட வேண்டிய இதுலேருந்து சக் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இது ரெண்டுமே, முதல்ல சொன்னதும் மிஸ்டேக்கு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களோட மிஸ்டேக்கு, ரெண்டாவதும் சொன்னதும் பிஸ்னஸ் நடத்துகிறவங்களோட மிஸ்டேக். எகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சொன்ன மிஸ்டேக் வந்து ஏன் இதை ரிப்பீட் பண்ணுறேன்னா, இது ரொம்ப கொஞ்சம் கரெக்டாக திங்க் பண்ணி பார்த்தா தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஏன்னா 90% பீப்புள் வந்து நல்லா நடத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஃபைனான்ஷியல் பிரச்சனை வந்துருச்சு, இந்த நோட்டீஸ் போட்டாங்க, இப்போ எனக்கு பணம் வேணும், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பணம் வந்ததுன்னா நான் அதை நடத்திடுவேன் அப்படிம்பாங்க. முதல்ல அது பணம் வரதுக்கு முன்னாடி எதனால் இது நடந்ததுங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அந்த கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுலாம் இப்போ நம்ம ரெண்டு காரணம் பேசினோம். அதில் காரணம் வந்து ஒன்று வந்து வந்திருக்கிற கேஷ் ஃப்ளோ, நம்ம மாதம் மாதம் கட்டக்கூடிய கேஷ் ஃப்ளோவை வேறு அசட்டுக்கோ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கோ வேறு ஒரு பிஸ்னஸ்க்கோ டைவெர்ட் பண்ணுறது. செகண்ட் வந்துட்டு ஆர்டரை திடீர்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம்னு நினச்சிக்கிட்டு ஆர்டரை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ரா மெட்டீரியல்ஸ்க்கு சப்ளை பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்காமல் பேமெண்ட் சைக்கிளையும் கண்ட்ரோல் பண்ணாமல், அது வரக்கூடிய பேமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணாமல் சடனாக ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி பிரச்சனையை வருவாங்க. இது ரெண்டும் வந்து பிஸ்னஸ் மேனோட ப்ராப்ளம். மூணாவது வந்து ரியலாகவே அந்த இண்டஸ்ட்ரி ஆர்டரே இல்லை, அவருக்கு ஆர்டர் வரவே இல்லை, அவரால் ஆர்டர் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல. இந்த மாதிரி இஷ்யூக்கு மட்டும்தான் வந்து நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியும். பாக்கி ரெண்டுக்கும் சொல்யூஷன் கொடுக்கலாம். முதல்ல இது வந்து ஜெனியூனான ரீசன், ஆர்டர் இல்லாதனால அவர் பிஸ்னஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜெனியூனான ரீசன் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் கொண்டு போய் அந்த எந்த இடத்துல நிறுவனத்தில் வாங்கினாரோ அவங்கள்ட்ட அவர் போய் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரியில் ஆர்டரே இல்லை, இது இவ்வளோ நாளாக நல்லா நடத்திக்கிறது, இப்போ இல்லை, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு உண்டான ரீஸ்ட்ரக்சரிங் ஒர்க்குக்கு நான் வரேன், உங்கள்கிட்ட எனக்கு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி கொடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நான் வந்து பழையபடிக்கு வந்துடுவேன், இல்லை என்ன டைவர்சிஃபை நான் பண்ணிக்கிறேன், சில ஆர்டரை நான் இது பண்ணுறேன், இல்லை இதை க்ளோஸ் டவுன் பண்ணி அசெட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது வரலாம். என்ன பண்ணுவாங்க நிறைய டைமில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில், இன்னும் 2 வருஷத்தில் சரியாயிடும், 3 வருஷத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் வரைக்கும் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மேன் பவர், அதே இபி, அதே ஏசி, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் செலவு பண்ணி 3 வருஷம் கழித்து இவங்க எவ்வளோ கேபிட்டல் பில்டு பண்ணி வச்சுருந்தாங்களோ அத்தனை பில்டு பண்ண கேபிட்டலும் 3 வருஷத்தில் காலியாகிடும். ஸோ இந்த சுச்சுவேஷன் வரும்போது இப்போ இந்த மூணுத்துக்கும் இந்த மூணு தான் ப்ராப்ளம் வருது. இந்த மூணில் இப்போ எகெயின் ரிவர்ஸில் பார்க்கும்போது ஒரு ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி வந்து அணுகலாம், இதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு அவை நமக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரம் பேசும்பொழுது பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து என்ன சொல்ல, கிட்டத்தட்ட ஒரு தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு என்ன பலமான கருத்தை முன் வச்சேன். ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்சாலே பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறதில்ல, பேசினாலும் கேட்கறதில்ல, பாதி நேரம் ஃபோனில் இருக்காங்க, வேறு யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சொல்ல வர கருத்து ஏற்கனவே தெரியுங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இனிமேல் சமாளிக்க போகிறோம்? வீட்டில் 4 பேர் 4 ஃபோனில் வச்சுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து எல்லோரும் யாருக்கூடயோ பேசிகிட்ருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல. அடிப்படையான விஷயங்கள், அதாவது இந்த கோஆர்டினேஷன் பண்ணுற ஒருங்கிணைக்கிறதுக்காக சொல்கிற விஷயங்களை தவிர மற்றபடி பரஸ்பரமான விஷயங்கள் குறைஞ்சிட்டு வருது. பழைய கதைகளையெல்லாம் அதிகமாக கேட்டுட்ருந்தோம், இப்போல்லாம் பழைய கதைகள் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லுவாங்கன்னா பெற்றோர், எனக்கு ஒன்றும் இல்லைங்க, அவனோட லைஃப் நல்லா இருந்தால் சரி, அவளோட லைஃப் நல்லா இருந்தால் சரி, அதுக்காக தான் நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இனிமேல் வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதோட குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு எடுபடுறதில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சுயநலமான உலகத்தில் அவங்க வந்து பிறந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொருத்தருக்காக ஒரு காரியம் செய்தல் அப்படிங்கிற இந்த தியாகங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் வந்து பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சினிமாலையும் தியாகம்லாம் கிடையாது. ஒன்று, ஒவ்வொரு சினிமாலையும் தியாகம் இருக்கும், ஒவ்வொரு சினிமாலையும் குடும்பம் இருக்கும், ஒவ்வொரு சினிமாலையும் விட்டு கொடுத்தல் இருக்கும். ஒவ்வொரு யாராவது ஒருத்தருக்கு வேலையை விட்டு கொடுப்பான், காதலை விட்டு கொடுப்பான், கல்யாணத்தை விட்டு கொடுப்பான்,
தன்னோட எல்லாத்தையும் மாற்றி இன்னொருத்தருக்காக விட்டுட்டு போகிறது, அது யாராகட்டும் அம்மாவாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், விட்டு கொடுத்தல், இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பகிர்தல். இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது, எல்லாம் தனித்தனி தீவுகளாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்களோட இதில் நம்ம நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து நீங்கள் பையன்கிட்ட போய் நான் உனக்காக எல்லாம் விட்டு கொடுத்தேன், தியாகம் செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் அந்த பையனோ பொண்ணோ புரிஞ்சுக்க முடியல, தியாகம்னா என்னென்னு திருப்பி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம இன்னொருத்தருக்கு எந்த காரியமும் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்காகத்தான் அப்படிங்கிற புரிதல் தான் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஏன் செய்யணும், உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, நான் ஏன் செய்கிறேன், இதை நான் எனக்காக செஞ்சுக்கிறேன், இன்னொருத்தருக்காக செய்கிறதுனா என்ன, அடிப்படையாக இங்கே தான் நமக்கு வந்து ஒரு டிஸ்கனெக்ட் வருது. அடுத்த விஷயம் என்ன செய்கிறாங்கன்னா, பல பெற்றோர்கள் தங்களால் இயலாததை பிள்ளைகள் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த காலம் எங்களாலாம் முடியல, வசதி இல்லை, நான்லாம் இருந்தால் எப்படியோ பயங்கர டாக்டருக்கு படிச்சிருப்பேன், நான் ஐஏஎஸ் ஆகியிருப்பேன், இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு இருப்பேன், கான்வென்ட்டில் படிச்சிருப்பேன், வெளியூர் போயிருப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு நடக்காத கனவு. ஆனால் இந்த கனவு வந்து பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் நீங்கள் கனவாக நினச்ச விஷயத்த கனவாக நினைக்காமல் இருக்கலாம். அடுத்த டிஸ்கனெக்ட் இது தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நமக்கு இதுதான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக திணிக்கிறோம் நம்ம அந்த குழந்தை மேலே. குழந்தை மேலே திணிக்கிறதோடு இல்லாமல் உன்னோட நல்லதுக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கில்ட் வேறு க்ரியேட் பண்ணுறோம், குற்ற உணர்ச்சியை க்ரியேட் பண்ணுறோம். இந்த குற்ற உணர்ச்சியை க்ரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, சொல்கிறதுனால கேட்க வேண்டிய இல்லாட்டி பலவந்தப்படுத்தும் பொழுது அதை கன்சிட்ரேஷனுக்கு கொண்டாடுறாங்க. இன்னொன்று கேட்பாங்க, சரிங்க நான் சொல்லலைங்க, அவனுக்காவது தெரியும் இல்லைங்க, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு 15 வயசு 14 வயசு பையனுக்கு எப்படிங்க வாழ்க்கை தெரியும், 40 வயசு வாழ்கிறவங்களுக்கே நம்ம வாழ்க்கை தெரியாமல் இருக்குது. அப்போ சின்ன பையனுக்கு எப்படி வாழ்க்கை தெரியும், கண்டிப்பாக தெரியாது. தெரியாததுங்கிறது தான் நார்மல்சி, நேச்சுரல் டெண்டன்சி. அதுதான் இயற்கையான விஷயம் என்னென்னா, மாறிக்கொண்டே இருப்பது தான் மனம். நம்ம இதை செய்யலாம்னு நினைக்கிறோம், 2 வருஷம் கழிச்சு வேறு ஒன்று நல்லா பிரமிப்பாக தோணும். இந்த டைம் பருவம் அதுதான். இதுக்குள்ளேயே நீ 15-14 வயசுக்குள்ளே வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னு சொல்கிறதே ஒரு வன்முறை. ஏன்னா இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 14 வயசில் தெரியுமா நீங்கள் இந்த வேலை தான் செய்வீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த வேலையை நான் 14 வயசில் செய்வேன், நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விரல் விட்டு எண்ணலாம் 1000 பேரில். இதுதான் நிஜம். வாழ்க்கையை நம்ம போக போக நம்ம அமைச்சுக்கிறோம். அப்படி அமைச்சிக்கக்கூடிய சுதந்திரத்தை குழந்தைங்களுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது யோசிக்க பழகிறாங்க. நம்ம குழந்தைங்களை யோசிக்க விடாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம இதில் கல்வி திட்டத்துலேயும் அப்படி தான், கேள்விக்கு இடம் கிடையாது, பதில்களை கொடுத்துட்றாங்க முன்னாடியே, இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறது. கேள்விக்கு இடம் இருக்கும்பொழுது அங்கே ஸ்பேஸ் நிறையா இருக்கும். இப்போ இது ஃபின்லாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா அவங்க, வேண்டாம் அந்த சப்ஜெக்டே வேண்டாம் அப்படின்னு, ஃபினாமினா பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறாங்க. இந்த நாள் இதை பற்றி பேசுவோம், விஷயங்களை பற்றி பேசுவோம்னு. அப்போ அடுத்த நாள் எதை பற்றி பேசுவோங்கிற ஆர்வம் இருக்கும் குழந்தைங்களுக்கு உள்ளே வர்றப்பே. இங்கே என்னென்னா, எடுத்தோடையோ காலங்காத்தால் முதல் பீரியடு கெமிஸ்ட்ரியா, நாள் பூரா மேத்ஸா, அந்தமாதிரி இங்கிலீஷ் வந்தாங்கன்னா 3 மணி நேரம் பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறப்பவே, எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையோ அதன் மேலே முதல் விஷயம் உங்களுக்கு என்னதோட வெறுப்பு வருது. ஆசிரியர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு பாடத்தின் மேலேயும், பாடத்தின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு கல்வியின் மேலேயும், பள்ளி மேலேயும் அப்படியே மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, உடச்சிட்டு பிரித்து பிரித்து சொல்லித்தராங்க. இன்றைக்கி இது கணக்குலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து என்னென்னா, அப்போ என்னென்ன கேள்விகள் நிறையா வரும். கேள்விகளுக்கு இடமளிக்காத ஒரு கல்வி சூழலில் வீட்டில் பேசினாலே அறிவுரைகளும் அறிவுறுத்தல்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் என்ன பண்ண முடியும், கேள்வி எங்கே போய் கேட்பான், நண்பர்கள்கிட்ட தான் கேட்பான். நண்பர்கள் யார், இவனமாக விட தெரியாதவர்கள் தான், இவனோட குழம்பு போனவங்க தான். நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், நம்மளோட கீழே இருக்கிறவங்க தான் நமக்கு ஃப்ரெண்டு இல்லையா. இவன் ஒருத்தன் ஃப்ரெண்டாக வச்சுருக்கான்னு யாரை வச்சுருப்பான், இவன் கூட இணக்கமாக இருக்கக்கூடியவங்க, அவனுக்கு இதே குழப்பங்கள் இதே சந்தேகங்கள் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறாங்க. இப்போ இந்த சேர்ந்து தேடக்கூடிய இந்த வேலையை ப்ராசஸில் அப்பா அம்மாக்கள் ஈடுபட்டாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிறப்ப கல்வி பிரமாதமாக இருக்கும். இப்போது பையன் தெரியும் ஒரு கேள்வி கேட்குறான், யூஎஃப்ஓன்னா என்ன அப்படிங்கிறான், உங்களுக்கும் தெரியல, இன்னும் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், பறக்கும் தட்டும்பாங்கப்பா, தெரியல படித்தது இல்லை. இந்த மனோபாவத்தோடு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டிங்கன்னா, உட்காந்து கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்ச விஷயங்களை ஒன்றா திரட்டினீங்கன்னா அற்புதமான பகிர்தல் கிடைக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் தெரியாதுங்கிற மனோநிலையில் நம்ம என்ன செய்கிறோன்னா, பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நாங்கள் சொல்கிறது மட்டுமே சரி. அதே மாதிரி பெற்றோர்களும், எங்களுக்கு தான் உலகம் தெரியும், உங்களுக்கு உலகம் தெரியாது, நாங்கள் சொல்கிறது தான் சரி. ஒரு அன்ஈவனான ஒரு
பிளேன் இங்கே வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரொம்ப அதாவது முன்ன மாதிரி கஷ்டப்பட்டதில்லை, ஒதுங்கிடுறாங்க, சட்டுன்னு கை எடுத்துக்கிறாங்க. வேணுங்கிறத மட்டும் வாங்கிக்கிட்டு எதுக்காக வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை தேவைகளுக்காக வராங்க, பணத்துக்காக வராங்க, அடிப்படையான எந்தெந்த விஷயங்களுக்காக வர்றாங்க. மற்ற நேரம் ஒதுங்குறாங்க. உடனே சொல்லும், என் பையன் செல்ஃபிஷாக இருக்கான், என் பொண்ணு செல்ஃபிஷாக இருக்கா, இப்போ இருக்க ஜென்ரேஷனே ரொம்ப செல்ஃபிஷ். ஏன் இந்த செல்ஃபிஷ்னஸ் வருதுன்னா, உங்களுக்குள்ளே வேறு எந்த விஷயம் பொதுவாக செய்வதற்கு இல்லாமல் போனது தான். பொதுவாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள், உட்கார்ந்து பேச எத்தனை நாள் எந்த பிளானும் இல்லாமல் பேச முடியுதா? ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் குழந்தைங்கக்கிட்ட ஒரு அஜெண்டா இல்லாமல் பேச முடியுதா? ஒரு இடத்துக்கு போகிறப்பே பிளான் போட்டுட்டு ஒரு பயங்கர டைம், நம்ம ஊரில் எல்லாமே ஓவர் பிளானிங், கடைசியில் பிளானிங் நடக்காது, ஆனால் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம. அது இல்லாமல் இலக்கு இல்லாமல் சந்தோஷமாக ஒரு நாள் நம்ம கழிக்கலான்னு எந்த விடுமுறையாகட்டும் இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும் பொழுது நம்பிக்கை பிறக்கும். என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பகிரலாம். அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுடைய மனநிலை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு கிடைக்கும்.